ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம். அந்த நாய்க்குட்டி எங்கே? சிறுவர் கதை. ஆசிரியர் பூவை எஸ் ஆறுமுகம். குரல் ஸ்ரீதேவி செந்தில்குமார். கணிதவியல் மாணவி ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கலைக்கல்லூரி தேவகோட்டை. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம், உலகளாவிய பொதுக்கல உரிமம், ஒளிப்புத்தக உரிமம், கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லாரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். பிறந்த நாள் இன்று. புதிதாய் பிறந்திருக்கிறேன் நான். ஆமாம், உண்மை இது. ஆகவேதான் உடலும் உள்ளமும் புத்துயிர் பெற்றிருக்கின்றன. இடைப்பட்ட சோதனை பொழுதுகள் பொய்யாகட்டும். என்னிடம் மெய்யான பாசமும் அன்பும் பாராட்டும் நண்பர்கள் பூவை என்றால் சோதனை என்று பொருள் என்பார்கள். அந்நாட்களிலே அமரர் டாக்டர் ஜி உமாபதி அவர்களின் உமா இலக்கிய மாத இதழிலே நான் செய்து பார்த்த, செய்து காண்பித்த இலக்கிய சோதனைகளை எண்ணித்தான் அவர்கள் அவ்வாறு கூறுவது வழக்கம், பழக்கம். தமிழ் படைப்பு இலக்கியத்தின் பெரும்பாலான துறைகளையும் என்னுடைய எழுத்துக்கள் தொட்டு பார்த்திருக்கின்றன. இவ்வகையில் இதுவரை வெளிப்படுத்தப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை 179 தாண்டிவிட்டன. மெய்தான், எண்ணி பார்த்தால் என் மெய் சிலிர்க்கிறது. இடைவெளியை கடந்து இப்பொழுது என்னுடைய புதிய கதை தொகுதி ஒன்று அண்மையில் மணிமேகலை பிரசுரம் வெளியிட்டுள்ளது. அமரர் தமிழ் வாணன் என்பால் கொண்டிருந்த உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் ஓர் அடையாள சின்னமாகவே இந்நூல் திகழும். கதை கொத்தின் பெயர் மகாத்மா காந்திக்கு ஜே. நவரசங்கள் சிந்து பாடும் அருமையான சிறுகதைகள். கதைகளை வெளியிட்ட இதழ் ஆசிரியர்கள் என் அன்பிற்கு உரியவர்கள் அல்லவா? இப்போது அடுத்ததாக இந்த சிறுவர் சிறுமியர் நூலும் வெளிவருகிறது. அந்த நாய்க்குட்டி எங்கே மற்றும் இளவரசி வாழ்க எனும் முத்தான மூன்று நாவல்களை கொண்டது இந்நூல். இதுவும் கட்டாயம் பேர் சொல்லும். மணிமேகலை பிரசுரத்தின் உடைமையாளர் சகோதரர்கள் திருவாளர்கள் லேனா தமிழ்வாணன் அவர்களுக்கும் ரவி தமிழ்வாணன் அவர்களுக்கும் நான் நிரம கடமைப்பட்டவன். என்னுடைய 71வது பிறந்த நாளை நினைவு கூற செய்யும் வகையில் என்னுடைய இவ்விரு நூல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நான் பாக்கியவான் தான். இடையில் நான் நோய்வாய்ப்பட்டு தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்றிருந்த நாட்களில் என்னுடைய இவ்விரு நூல்களின் கை பிரதிகளை என் சார்பில் பதிப்பகத்தில் சேர்ப்பித்து உதவிய மெய்யன்பர் திரு கு சண்முகசுந்தரம் அவர்களை நான் நாளும் பொழுதும் நன்றியுடன் நினைப்பேன். உங்கள் அன்பிற்குகந்த பூவையை கடந்த 50 ஆண்டுகளாக பாராட்டியும் வாழ்த்தியும் வருகின்ற இலக்கிய ஆர்வலர்களாகிய உங்களை நான் மறந்துவிட மாட்டேன். நன்றி. அன்புடன் பூவை எஸ் ஆறுமுகம். அந்த நாய்க்குட்டி எங்கே? ஹாலிவுட் நட்சத்திரம் ஜிப்பி தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னைக்கு வருகை தந்திருந்தார் அல்லவா? அதை பற்றி அன்றைய தினசரியில் செய்தி வெளியாகியிருந்தது. அந்த மனித குரங்கை வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் பூபாலன். அவனுக்கு வாயெல்லாம் பல்லாகிவிட்டது. சிரிப்பு அடங்கியது. அப்போது அவனுடைய சிறுகுடலை பெருங்குடல் கவ்வியது. ஓடினான். மாம்பழம் ஜானகிராம பிள்ளை தெரு வீட்டு N2. அம்மா பசிக்குதே அம்மா, ஏமா இப்படி பசிக்குது என்று கேட்டான் பூபாலன். உனக்கு பசிக்குதுன்னா அரை நாளி பொழுதுலே சோறு சமைச்சு போடுறேன். ஏன் பசிக்கிறதுங்கிறது ஓம் வயிற்றுத்த கேட்டாதான் பதில் தெரிஞ்சுக்கணும். நாம ஏழைங்க பாரு, நமக்கும் பசிக்கும் மட்டும்தான் ரொம்ப சொந்தம் என்றால் பூபாலனின் தாய் அஞ்சலி. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகலேமா. ஏண்டா? ஏண்டாவா? அம்மாவுக்கு கோபத்தை பாரு, கோபத்தை. அந்த காலத்திலே எல்லா பெரிய மனிதர்களும் சின்ன வயசுல அடிக்கடி பள்ளிக்கூடத்துக்கு டிமிக்கு அடிச்சவங்க தானா? அது போலதான் இப்போ ஸ்கூலுக்கு மட்டம் போட்டா அப்பால பெரிய மனிதனாகி போயிடுவானாக்கும் என்றான் சிறுவன் சிரித்தபடி. போடா மண்டு என்று கடிந்தாள் தாய். பூபாலனின் வயிற்றுக்குள் சோற்று உருண்டைகள் 20 போனதும் தான் தெம்பு வந்தது. அப்போது அவன் தந்தை முருகேசன் வந்தான். அப்பா, என்னை அம்மா மண்டுங்கிறாங்களே,
நான் முட்டாள இருந்தா வருஷத்துக்கு வருஷம் இப்படி பாஸ் ஆவேனா? என் சுய கௌரவத்தை யாரு குறைச்சலா மதிச்சாலும் எனக்கு நெஞ்சு பொறுக்காது என்றான். பலே மகனே, முதல்ல நீ ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போ, அப்புறம் பெரிய மனிதனா ஆகலாம். எனக்கு உடம்புக்கு முடியல, அதனால எங்க கண்ணாடி தொழிற்சாலையில லீவு சொல்லி வந்துட்டேன் என்று சொன்னான் முருகேசன். புத்தக பையுடன் பூபாலன் ஸ்கூலுக்கு புறப்பட்டான். சுவரில் பதித்திருந்த உடைந்த கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டு கையால் தலையை கோதிவிட்டு கொண்டான். புறப்பட்டு விட்டான். பூபாலன் ராஜாவுக்கு பராக் பராக். கோடம்பாக்கம் பெரிய சாலையில் திரும்பினான் பூபாலன். அங்கே வாவுசியின் சிலை காணப்பட்டது. கப்பல் ஓட்டிய தமிழனுக்கு சிரம் வணங்கி கரம் கூப்பி வணக்கம் தெரிவித்தான். அவன் தலையை நிமிர்த்திய போது கா கூ கூ என்று பயங்கரமான தீனக்குரல் கேட்டது. நாள் புறமும் திரும்பி பார்த்தான். பூங்காவின் வடக்கு கோடியில் காரின் அடியில் நசுக்கப்பட்டு உயிர் விட்ட ஒரு நாயை கண்டான். உடல் நடுங்கியது. அவனுக்கு அழுகை பீறிட்டது. அப்போது அங்கு ஓர் அதிசயத்தை கண்டான். அழகானதொரு நாய்க்குட்டி அந்த நாயின் அருகில் கிடந்தது. விழிகளை நிமிர்த்தி கூட்டத்தை நோட்டம் விட்டான். கார் டிரைவர் நாயின் உயிரை கொன்றதுமின்றி அதன் வழி உயிரையும் தட்டி கொண்டு போக எண்ணுவதை ஊகித்தது பிஞ்சு நெஞ்சம். அவ்வளவுதான். பூபாலன் அந்த நாய்க்குட்டியை எடுத்து தன் பையில் திணித்து கொண்டு பிடித்து விட்டான் ஓட்டம். அம்மா அம்மா என்று அலறிக்கொண்டு ஓடி வந்தான் பூபாலன். ரேலையில் இருந்த தண்ணீரை மொண்டு மடக் மடக் என்று குடித்தான். மூச்சு அணை கட்ட முடியவில்லை. அஞ்சலை என்னவோ ஏதோ என்று பதறி போனாள். அம்மா, நான் போன வருஷம் பள்ளிக்கூடத்துல தங்கப்பதக்கம் பிரைஸ் வாங்கினேனே, நினைவு இருக்குதா? ஆமாண்டா தம்பி, வாயில்லா பிராணிகளிடம் அன்பு காட்டணும்னு நீ பிரசங்கம் செஞ்சதுக்கு பதக்கம் தந்தாங்க சர்க்காரில, என்ன செய்தி? சொன்னபடி நடக்கணும் தானே பெரியவங்க அடிக்கடி சொல்லுறாங்க. என்னென்னமோ கேக்குறியடா கண்ணு. வேலை வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு திண்டாட்டம் போடவே எனக்கு பொழுது காணல. சரி, சேதிய சொல்லு. பூபாலன் பதில் எதுவும் சொல்லவில்லை. புத்தக பையை கீழே வைத்தான். வால் வால் என்று ஒரு கூக்குரல் எழுந்தது. உடனே அந்த நாய்க்குட்டி தரைக்கு பாய்ந்து விட்டது. பிறகு அது பூபாலனை பார்த்து, பூபாலா, உன்னை பார்த்து அப்படி வாளை ஆட்டுகிறது நாய்க்குட்டி என்றாள் அஞ்சலை. ஆமாம் அம்மா, நான் அது உசுர காப்பாற்றினேன். நன்றி சொல்லுது. நன்றி மறக்க கூடாதுன்னு அவ பாட்டி சொன்னது இதுக்கு கூட தெரியுதே. பாவம், அத தாயத்தான் என்னால காப்பாற்ற முடியல. அம்மா, இனி இந்த நாய்க்குட்டிய என்னோடே இருக்கட்டும் என்று பயந்த குரலில் கெஞ்சினான் அவன். என்ன சொன்ன? இந்த தெரு நாய்க்குட்டிக்கு யாருபடி இழக்கிறதான்? உன்னத்து உனக்கே இங்க சாப்பாட்டுக்கு திண்டாட்டம் போடுறோம். போடா, போய் அத தெருவுல விட்டு விட்டு வந்துடு என்று உத்தரவிட்டார் அவன் அம்மா. அப்போது பூபாலின் தந்தை முருகேசன் வந்தான். தன் புதல்வனை அழைத்து, தம்பி நீ அழுகாதே, நான் உன் நாய்க்குட்டியை காப்பாத்துறேன், நீ சும்மா இரு என்று சொன்னான். பிறகு முருகேசன் உள்ளே சென்று, அஞ்சலை, குழந்தையின் மனச நோகடிக்காத. நம்ம பையன் என்னென்னவோ பேசுறான் கேக்குறான். சின்ன பிள்ளை பேச்சாவே எனக்கு தோணல. ஒருவேளை அவன் கூட பின்னால பெரிய மனிதனா ஆனாலும் ஆகலாம். கல்லுக்குள்ளே இருக்கும் தேரைக்கு கூட படியிலக்கும் சக்தி படைச்சவன் ஆண்டவன். இந்த நாய்க்குட்டிய பகவா மறந்துடவா மாட்ட மறந்துடவே மாட்டான். அன்பும் ஆண்டவனும் நமக்கு துணை இருக்கும். காந்தி தாத்தா சொல்லித்தந்த உண்மையும் நேர்மையும் நமக்கு நல்ல வாழ்க்கையை தரும் என்றான் முருகேசன். அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது. அப்பா நல்லவருதான், அம்மாவுக்குத்தான் ஜீவ காருண்யம்னா என்னன்னு புரியவே மாட்டேங்குது என்று கூறிய பூபாலன் வானத்துக்கும் பூமிக்குமாக தாவி குதித்தான். பிறகு முருகேசன் தன் காக்கி சட்டையை பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து மகனிடம் கொடுத்தான். அவன் வாசித்தான். பூவை மாநகர், அன்புள்ள முருகேசன், பிறந்த ஊரை மறந்து விட்டாயா? உனக்கு ஒரு நல்ல செய்தி எழுதவே இந்த லெட்டர் போடுகிறேன். என் பசி ஒருவனின் பசி அல்ல, கோடிக்கணக்கான ஏழைகளின் பசி என்று வினோபாஜி பூதன இயக்கத்தின் போது சொன்ன சொற்கள் என் இதயத்தை தொட்டுவிட்டன. நீ நம் ஊர் நாடி வா, என் நிலத்தை உனக்கும் உன் சகோதரர்களுக்கும் பங்கிட்டு தருகிறேன். இப்படிக்கு மிராசுதார் சுகவனம். அடடே, மிராசுதார் ஐயா புது மனுஷனாயிட்டாரே என்றாள் அஞ்சலை. அவளுக்கு ஆனந்தம் மேலிட்டது. அப்போது வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு சிறுமி இறங்கினாள். பூபாலா என்று சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டே உள்ளே துள்ளி ஓடி வந்தாள். வா பூங்கோதை என்று வரவேற்றான் பூபாலன். வாசல் திண்ணை மீது ஒரு கிழிந்த பாயை விரித்து, உட்கார்,
இது எங்கள் பங்களாவின் சுழல் நாற்காலி என்று உபசரித்தான். பிறகு, இதோ பார் என்னுடைய மற்றொரு தோழன் என்று சொல்லி அந்த நாய்க்குட்டியை காட்டினான் பூங்கோதையிடம். அது அமைதியாக அடங்கி இருந்தது. பூபாலன், நான் இன்றைக்கு ராத்திரி சினிமாவில் நடிக்கப் போகிறேன். எங்க அம்மாவும் என் கூட நடிக்கிறாங்க. நீ வர்றியா ஷூட்டிங் பார்க்க? ஓ, பேஷா வர்றேன். எனக்கு கூட படத்துல நடிக்க வேணும்னு ரொம்பவும் ஆசை. உன் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் வந்தா ரொம்பவும் குஷியா இருக்கும். அத்தோட என் நாய்க்குட்டியையும் கூட படத்துல நடிக்க வச்சு இதையும் ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கணும் என்றான் பூபாலன். அதே சமயம் வாசலிலே சினிமா விளம்பர கார் ஒன்று போய்கொண்டிருந்தது. நாய்க்குட்டியை கீழே விட்டுவிட்டு வெளியே ஓடினான் சிறுவன். சிறுமியும் தொடர்ந்து அவனுடன் ஓடினாள். விளம்பரத்தில் சிறுவன் சுதாகரின் படம் இருந்தது. ஒரு கணம் கண்ணை மூடிக்கொண்டான். சுதாகர் மாதிரி தானும் ஒரு பால நட்சத்திரமாக ஆவது போன்ற இன்ப காட்சிகள் தோன்றின. பூங்கோதை அவன் தோளை தட்டி அழைத்ததும் தான் பூபாலனுக்கு சுய நினைவு வந்தது. போகலாமா, கார் காத்திருக்குது என்று நினைவுபடுத்தினாள் பூங்கோதை. இதோ என் நாய்க்குட்டியையும் எடுத்துக்கிட்டு நொடியில ஒடியாந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு நாய்க்குட்டியை தேடினான் பூபாலன். ஆனால் ஐயோ, நம்ம நாய்க்குட்டிய கார்பரேஷன் நாய் வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டாங்களே என்று அலறினாள் பூபாலனின் தாய். ஐயோ என்று கூப்பாடு போட்டவாறு பூபாலன் வெறி பிடித்தவனை போல தெருவிலே ஓடிக்கொண்டிருந்தான். ஹே தம்பி, ஹே தம்பி! பூபாலன் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான். வலது காதின் ஓரத்தில் படர்ந்திருந்த செம்மை அவனுக்கு வேதனை தந்தது. தடவி விட்டு கொண்டான். பாவி பய, காத திருகாம எழுப்பினால் அவன் குடியா முழுகி போயிடுவான்? ஏன் ஐயா, எங்க பள்ளிக்கூடத்துக்கு கணக்கு வாத்தியார்கிட்ட நீங்க காத திருகிற வித்தைய கத்துக்கிட்டீங்களோ? ஏ மாதிரி உமக்கு ஒரு பையன் இருந்தா இப்படி செய்வீங்களா என்று வேதாந்தம் பேசினான் பூபாலன். உடனே அவன் அந்த மனிதனை நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்கள் எதிரில் நின்ற மனிதனை எடை போட்டு பார்த்தன. மறுகணம் பூபாலன் வாயடைத்து போய், யார் இந்த மனிதர்? நான் எங்கே இருக்கிறேன்? ஐயோ, என்னுடைய அருமை நாய்க்குட்டி எங்கே என்று மனதிற்குள் வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்தான். மறுபடியும் என்ன தோன்றிற்றோ பூபாலன் எழுந்தான், நடந்தான், காம்பவுண்ட் வாசலை தாண்ட போனான். அப்போது அவனை யாரோ தடுத்து நிறுத்தியதை உணர்ந்தான். சற்று முன் எழுப்பிய அதே மனிதன்தான். எவ்வளவு ஆடம்பரமான உடை உடுத்தி கொண்டிருக்கிறான் இவன். எல்லாம் சில்க் மயம். தம்பி நீ யார்? ஐயா நீங்க யார்? அதை முதல்ல சொல்லுங்க. ஹி ஹி ஹி, சுட்டி பயலா இருக்கிறாயே பேஷ். நான் யார் தெரியுமா? நான் தான் சுகுமார் சர்க்கஸ் கம்பெனி முதலாளி. என் பெயர் சுகுமார். சரி, இப்போது உன் பெயரை சொல். என் பெயர் பூபாலன். ஐயா, நான் எப்படி இங்கே வந்தேன்? நான் இப்போதே வெளியேற வேணும். என்னுடைய அருமை நாய்க்குட்டியை தேடி பிடிக்க வேணும். எனக்காக என் அப்பாவும் அம்மாவும் வேற கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க. தம்பி, நீ தெருவில் மயக்கம் போட்டு கிடந்தாய். காரில் போட்டு கொண்டு வந்து சேர்ந்தேன். அது சரி தம்பி, உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேணும். உன்ன போல ஒரு கெட்டிக்கார பையன் என்னோட சர்க்கஸ் கம்பெனிக்கு வேண்டும். உனக்கு வேண்டிய சகல வசதியையும் நான் ஏற்பாடு செய்கிறேன். உன் பெற்றோருக்கும் இப்போதே தகவல் சொல்லி அனுப்பி விடுகிறேன். நீ என்னுடனேயே தங்கிவிடு. உனக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுத்தருகிறேன். உன் படிப்புக்கும் ஏற்பாடு செய்கிறேன். உனக்கு இங்கே ஒரு தோழியும் இருக்கிறாள். அல்லி என்று பெயர். அவள் என்னுடைய ஒரே பெண். சரி என்று சொல். பூபாலன் என்ன சொல்ல போகிறானோ என்னவோ என்று சர்க்கஸ் முதலாளி அவன் முகத்தையே உற்று நோக்கியவாறு நின்றான். ஐயா, என் பேரில் நீங்க கொண்டிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் கடமைப்பட்டவன். எனக்கு கூட சினிமாவில சர்க்கஸ்ல பங்கெடுத்து கொள்ளணும்னு தான் ரொம்ப ஆசை. பள்ளி படிப்பு மட்டும் எனக்கு சோறு போட முடியாது. அதோட தொழிற்கல்வியும் அவசியம் தேவைன்னு நம்ம ராஜாஜி அவர்கள் சொல்லி இருப்பதை பற்றி வார்த்தியார் அடிக்கடி எடுத்து காட்டுகிறார். ஆனால் இப்போ என்னால இங்கே எங்கேயும் ஒரு நிமிஷம் கூட தங்கவே முடியாது. என்னுடைய உயிருக்கு உயிரான நாய்க்குட்டிய கண்டுபிடித்தால்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அது இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது. அந்த நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு போகிறதாக இருந்தேன். புறப்பட போறத நேரத்துல நாய்க்குட்டிய தேடினேன், காணவில்லை. அத கார்பரேஷன் நாய் வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டதாக என் அம்மா சொன்னாங்க. ஐயா, நான் போயிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் பூபாலன். அவனது கையை பற்றியவாறு
தம்பி அவசரப்படுகிறாயே, நில், நான் உனக்கு அந்த நாய்க்குட்டியை தருகிறேன், சரிதானே? அப்புறம் இங்கேயே தங்கிவிடுவாயல்லவா என்றான் சுகுமார் புன்சிரிப்புடன். ஓ, நிச்சயமாக என்று தலையை பலமாக ஆட்டினான் சிறுவன். அள்ளி அழைத்தார் சர்க்கஸ் உரிமையாளர். நீலத்திரையின் நுனி விரலால் நீக்கி ஒரு சிறுமி வந்தார். அவள் கையில் அழகிய நாய்க்குட்டி ஒன்று இருந்தது. பூபாலன் கண்ணிமைக்காமல் அந்த நாய்க்குட்டியையே பார்த்தவாறு இருந்தான். அந்த சிறுமி நெருங்கி வந்தாள். பூபாலன் அந்த நாய்க்குட்டியை கை நீட்டி வாங்கினான். ஆனால் அது வால் வால் என்று விடாமல் குறைத்தது. அடுத்த கணம், இது ஏன் நாய்க்குட்டி இல்லவே இல்லை, என்னை ஏமாற்ற பாக்குறீங்க? ஏன் நாய்க்குட்டியா இருந்தா என்னை கண்டதும் வால் ஆட்டுமே, ஏன் நாய்க்குட்டி எனக்கு அடையாளம் தெரியாதா, பொய் சொல்லி நீங்க என்னை ஏமாற்ற பாக்குறீங்க என்று கோபம் பொங்க பேசிவிட்டு அந்த பங்களாவிலிருந்து உடனடியாக வெளியேறினான் பூபாலன். அந்த ஸ்டுடியோ ஒளி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. பூபாலன் வியர்வையை சட்டை தலைப்பால் துடைத்து விட்டவாறு கூர்காவின் முன் நின்றான். அவன் ஏதோ கேட்டான், பையன் என்னவோ சொன்னான். இருவருக்கும் இடையில் இந்தியும் தமிழும் உயிரை விட்டு கொண்டிருந்தன. கடைசியில் பூபாலன் சைகை காட்டி தான் உள்ளே செல்ல வேண்டும் என்பதையும் அங்கு தன் தோழி பூங்கோதை இருக்கிறாள் என்பதையும் சொன்னான். ஒன்றும் பதில் சொல்லாமல் பையனை கல்தா கொடுத்து நெட்டி தள்ளிவிட்டான் காவல்காரன். இருட்டில் கண் தெரியவில்லை. பூபாலன் ஒருமுறை அந்த கட்டிடத்தை வலம் வந்தான். பிறகு பின்புறமாக வந்து சுவர் மீது ஏறினான். உள்ளே அமைந்திருந்த செட்டில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. சிறுமி பூங்கோதைக்கு டைரக்டர் ஏதோ சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். பூங்கோதை அழகாக பேசி நடித்துக் கொண்டிருந்தாள். அதே சமயம் அங்கு ஒரு சிறுவன் வந்தான். அவனிடம் டைரக்டர் ஒரு நாய்க்குட்டியை கொடுத்து, நான் சொல்லிக் கொடுத்தபடி நடி, பார்க்கலாம் என்று சொன்னார். பையனை கண்ட அந்த நாய்க்குட்டி குறைத்து கடிக்க முயன்றது. சிறுவன் பயந்து அலறினான். அதே சமயம் ஹா, என் நாய்க்குட்டி என்று ஆர்ப்பரித்த வண்ணம் பூபாலன் உள்ளே குதித்து ஓடி வந்தான். அந்த நாய்க்குட்டி அவனை கண்டவுடன் சந்தோஷம் மிகுதியால் வாளை குலைத்தது. அன்புடன் அவனுடைய முகத்தை நாக்கால் நக்கியது. பூபாலன், உன்னை எங்கேயெல்லாம் தேடுவது? உன்னுடைய நாய்க்குட்டியை கார்பரேஷன் வண்டிக்காரன் தூக்கி போகவில்லை. நாம் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு சினிமா விளம்பர கார் வந்ததல்லவா, அந்த கார்காரன் தான் தூக்கி போய் விட்டிருக்கிறான். வழியிலே கண்டுபிடித்து அவனோடு சண்டை போட்டு அதை மீட்டுக்கிட்டு வந்து விட்டோம் என்றால் பூங்கோதை. அப்போது அவனை தேடிக்கொண்டு அவன் பெற்றோர் வந்தார்கள். அன்று கடிதம் போட்டிருந்த மிராசுதர் சுகவனத்தை பார்த்து வர பூவை மாநகர் செல்வதாகவும் இரண்டு நாட்களில் திரும்பி விடுவதாகவும் சொன்னான் முருகேசன். அதுவரையில் பூபாலன் பூங்கோதை வீட்டில் தங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. பெற்றோரை வழியனுப்பி வைக்க ஸ்டுடியோவுக்கு வெளியே வந்தான் பூபாலன். அப்போது ஸ்டுடியோ வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. காரில் தன் பெற்றோர் ஏறி கொண்டதை கண்ட பூபாலன் வியப்பிற்குள்ளானான். அவனது வியப்பு அடங்குவதற்குள் அவனையும் கையை பிடித்து காருக்குள் அமர்த்தி கொண்டான் அவனுடைய அப்பா. பூபாலனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. திரும்பி பார்த்தான். முன்னாசனத்தில் அந்த சர்க்கஸ் முதலாளி சுகுமார் விஷம புன்னகையுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஹா ஹா ஹா, ஜப்பானில் தானே பியூஜியாமா போன்ற எரிமலைகள் அதிகம் என்று புத்தகங்கள் பேசுகின்றன. இங்கே தண்டையார்பேட்டையில் எரிமலை எங்கிருந்து இப்படி வெடித்து சிரிக்கிறது, ஓங்கார சிரிப்பு சிரிக்கிறது? பூபாலன் இப்படி எண்ணினான். இடது கையை தலைக்கு அணை கொடுத்து வெளித்திண்ணையில் படுத்திருந்தவன் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான். தம்பி, எனக்கு அண்ணன் இல்லையே, யாருக்கு என்னை தம்பி என்று கூப்பிட உரிமை இருக்குது? தம்பி, ஹா ஹா ஹா, நன்றாக சிரிக்கிறீங்க. பாவம், நீங்க சினிமாவில சிரிக்க கற்றுக் கொடுக்கவென்று இருக்க வேண்டியவர். இங்கே சர்க்கஸ்ல வந்து அகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க போலிருக்கிறதே. தம்பி, முதல்ல என்ன பெயரிட்டு அலையுங்க, சூடாக பேசுகிறாயே. இளரத்தம் சார், இளரத்தம். பேஷ், நானே சொல்லலாம் என்று இருந்தேன். நான் ஒரு அருமையான சிறுத்தை வளர்க்கிறேன். அதற்கு கூட உன் போன்ற பையன்களின் இள ரத்தம் தான் தேவையாம். உன்னை அன்றைக்கு நான் காரில் போட்டு என் வீட்டுக்கு கொண்டு வந்தேன் பார், அன்றிலிருந்தே அது சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இன்றுதான் என்னால் நிறைவேற்ற முடிய போகிறது. சந்தோஷம், அப்படியே செய்யுங்கள். நான் கூட முந்தி ஸ்கூல்ல பேசியிருக்கிறேனாக்கும், வாயில்லா ஜந்துகளிடம் அன்பு காட்ட வேணும்னு. இப்போ நீங்க உங்களுடைய சிறுத்தையிடம் அன்பு காட்டுறது இதுதான் முதல் தடவையோ? பரிதாபம், சிறுத்தை வாடி மெலிஞ்சிருக்குமே. ஜல்தி, எங்கே அந்த சிறுத்தை, கொண்டு வாரும். இப்படி நான் அதனிடம் கேட்கிறேன், என்னுடைய ரத்தம் தான் அதற்கு தேவையா என்று இடிமுழக்கம் செய்தான் பூபாலன். முகத்திரையில் இரத்த வர்ணம் வெளிந்தது. சர்க்கஸ் உரிமையாளர் சுகுமார் பேய் சிரிப்பு சிரித்தார். அடுத்த நிமிஷம் அங்கிருந்த பொத்தானை மெல்ல அழுத்தினார். அவ்வளவுதான், பயங்கரமான உருமல் முழக்கம் அச்சம் தரும் பற்கள் ஒளியில் மின்ன
பெரிய சிறுத்தை ஒன்று தோன்றியது. ஐயோ அப்பா, ஐயோ அம்மா என்று அலறினான் பூபாலன். அடுத்த தடவையும் சர்க்கஸ்காரன் பயங்கரமாக சிரித்தான். தம்பி, உன் அப்பாவையும் அம்மாவையும் ஏன் வீணாக கூப்பிடுகிறாய்? அவர்கள் இருவரும் உன்னை என் வசம் ஒப்புவிக்க செய்த சூழ்ச்சிதான். இப்போது உன் கண்முன்னாலே நாடகமாடுகிறதே, பாவம். இரக்கப்பட கூட உமக்கு நெஞ்சு இருக்குதா? இரக்கப்பட மட்டுமல்ல, உன்னை அகில இந்திய சர்க்கஸ் விளையாட்டுக்காரனாக ஆக்கவும் எனக்கு இதயம் இருக்குது, துணிவு இருக்குது. பேஷ் பேஷ் பேஷ், அப்படியென்றால் என் இஷ்டப்படி நீ இங்கேயே என்னுடனேயே தங்கிவிடுகிறாயா? அது பகற்கனவு ஐயா, பகற்கனவு. அப்படியென்றால் முடியாதென்றுதான் மறுமுறையும் சொல்கிறாயா? ஆமாம், முடியாது, முடியாது, முடியவே முடியாது. அப்படியென்றால் இனி நீ இங்கிருந்து மீளவும் முடியாது. இதோ உன்னை விழுங்கி ஏப்பம் விட காத்து கொண்டிருக்கும் இந்த சிறுத்தையிடமிருந்து தப்பவும் முடியாது. ஆமாம் மாஸ்டர், முடியாது, முடியாது, முடியாது. எனக்கு இனி என்னை பற்றி கவலை இல்லை. காணாமல் போன என் அருமை நாய்க்குட்டி கிடைச்சும் கடைசி நேரத்துல அது கை நழுவி போச்சு. இப்போ என்ன பெற்றவங்களும் என்ன கை கழுவிட்டாங்க. சத்தியமா சொல்றேன், நான் சாக துணிஞ்சிட்டேன். பூபாலா, உன்னிடம் அடைக்கலமாயிருந்திருக்கும் அந்த நெஞ்சுரத்திற்காகவே தான் தம்பி உன்னை என் கம்பெனியில் அமர்த்தி கொள்ள ஆசைப்படுகிறேன். வாஸ்தவந்தா சார், உங்க ஆசைக்கு காரணம் எனக்கு புரியாமலையா போயிடும்? என்னை கொண்டு பணம் பண்ணத்தான் நீங்க கோட்டை கட்டுறீங்க இல்லையா? இல்லை தம்பி, உன்னை கொண்டுதானா எனக்கு பணம் கிடைக்க வேணும்? உன் அப்பாவ இப்போது அவர் வேலை செய்யும் தொழிற்சாலையில சேர்த்து விட்டது நான் தான். அந்த நன்றியில தான் உன்னை என்னிடம் சேர்ப்பித்து சென்றிருக்கிறார். அவர் நினைவு வைத்துக் கொள்ளப்பனே. ஐயா, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. என் நினைவுல உங்க மகள் அள்ளி அகப்பட்டு திண்டாடினாள். என்ன பாடுபடும் உங்கள் மனசு, நினைச்சு பார்த்து என்னை விட்டு விடுங்க சார். என் நாய்க்குட்டிய காணாம ஒரு நிமிஷம் கூட என்னால தங்க முடியாது என்று கண்ணீரை தாரை வார்த்து கெஞ்சினான் பூபாலன். சர்க்கஸ் மாஸ்டர் இம்முறை வாய் திறக்கவில்லை. அருகில் இருந்த பொத்தானை இடது கை நுனி விரலால் அழுத்தினார். சிறுத்தை பயங்கரமாக உருமிக் கொண்டு அவன் மீது பாய்ந்தது. ஐயோ என்று கூக்குரல் எழுப்பினான் பூபாலன். அவனுடைய தலை சுற்றியது. அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. பூபாலா, பயப்படாதே. எங்கிருந்தோ ஒரு குரல் சூன்யத்தை துண்டாடி எதிரொலித்தது. அதே வேகத்தில் பாய்ந்து கொண்டிருந்த அந்த சிறுத்தையின் உடலில் ஒரு பட்டாக்கத்தி வந்து பாய்ந்து செருகி கொண்டது. மறுகணம் அந்த பயங்கரமான சிறுத்தை மாயமாக மறைந்து விட்டது. என்ன அதிசயம் இது? பூபாலின் உடலில் வேர்வை ஊற்றெடுத்து பெருகியது. பூபாலா, பயப்படாதே, உன்னை படிய வைக்க எங்க நைனா செஞ்ச நாடகமாக்கும் இது என்று கூறி கடகடவென சிரிக்கின்றாள் சிறுமி அள்ளி. தங்கச்சி என்று உணர்ச்சி பெருக்கோடு அழைத்து அள்ளியை தழுவிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் விட்டான் பூபாலன். அண்ணா, என் அப்பாவின் இஷ்டத்துக்கு இணங்கி நட. நீ சர்க்கஸில விளையாட ஆரம்பிச்சா நான் கூட உன்னோட சேர்ந்து விளையாடுவேன். நம்ம ரெண்டு பேராலையும் எங்க கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைக்கும். எனக்காக வேண்டியாச்சும் சரி சொல்லு. இங்கே உனக்கு எந்தவித குறைச்சலும் இல்ல. ஓ, அப்பாவும் அம்மாவும் கூட அடுத்த வாரம் வந்துடுவாங்க என்று தன் பக்குவத்தில் கெஞ்சினாள் அள்ளி. அவனுடைய கைகளை பிடித்து கொண்டே, ஆகட்டும், ஆனால் என் அருமை நாய்க்குட்டி என்று கேட்டான் பூபாலன் வேதனையுடன். இதோ பார் என்றான் சுகுமார். அதே நிமிஷம் பூபாலனுடைய நாய்க்குட்டி அங்கு வந்து நின்றது. ஐயா, ஆத்திரத்துல வயசையும் வார்த்தையையும் மீறி என்னென்னமோ பேசிவிட்டேன், மன்னிப்பீங்களா? என்னோட நாய்க்குட்டி கிடைச்சப்பறம் இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல. உங்க நன்றி கடனை அடைக்க வேண்டியது ஏன் பொறுப்பாச்சே? சினிமாவில அந்த சுதாகர் மாதிரி நடிக்க ஆசை கொண்டேன். இப்போ என்னடாண்ணா, சர்க்கஸ் மாஸ்டர் ஆகுறதுக்கு யோகம் வந்திருக்கு. இப்பவே எனக்கு சர்க்கஸ் ஆட்டத்தை கற்றுத்தர ஆரம்பிச்சிடுறீங்களா என்று பூபாலன் மகிழ்ச்சி கரைபுரள கூறினான். ஓகே என்று சொல்லி அவனை தட்டி கொடுத்தார் சுகுமார். சுகுமார் சர்க்கஸ் கம்பெனியில் மாட்டப்பட்டிருந்த கேலண்டரில் இருந்து மாதந்திய தினசரி தாள்களை கால தேவன் திருடி சென்று விட்டானாம். அன்று சர்க்கஸ் கொட்டகையின் எல் விழுவதற்கு கூட இடமில்லாதபடி கூட்டம் கூடியிருந்தது. மாஸ்டர் பூபாலன் புதிதாக அரங்கேறி ஊசலாடி கொண்டிருக்கும் கம்பி வளையத்தில் நின்று விளையாடும் காட்சிகளை பற்றிய விளம்பரங்கள் எல்லாம் பலன் பெறாமல் போய்விடுமா என்ன? ஆயிற்று. கோமாளி வந்து கூத்தாடி சென்றான். அடுத்தவன் வந்து கரணம் போட்டு சென்றான். மூன்றாம் அவள் அள்ளி வந்து ஜிப்பி டான்ஸ் ஆடி சென்றாள். ஆம், அதே அதோ பூப்பாளன் அழகாக உடை உடுத்தி கொண்டு வந்து வணக்கம் சொல்கிறானே, என்ன விந்தை இது! அவன் எப்படி இவ்வளவு அற்புதமாக பார் விளையாடுகிறான்! ஆஹா, அவனுடைய கழுத்தில் எவ்வளவு உரிமையோடு அந்த நாய்க்குட்டி பின்னி பிடைந்திருக்கிறது!
பூபாலா, அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். மக்களின் ஆரவாரம் மிகுந்தது. ஒரே கைத்தட்டல். ஆனால் மறுகணம் நாய்க்குட்டியுடன் பால் விளையாடிக் கொண்டிருந்த பூபாலன் அப்படியே துபுக்கடீர் என்று தாவி பாய்ந்தான். காம்பவுண்ட் சுவரை தாண்டி நின்ற அந்த லாரியில் அவன் நாய்க்குட்டியுடன் விழுந்தான். அதே சமயத்தில் டுமீல் டுமீல் என்ற வெடி ஒளி திக்கெட்டும் பரவியது. இப்போது நிறுத்தப் போகிறாயா இல்லையா? முடியாது. முடியாதா? ஆமா, முடியாது. தம்பி, நீ சிறு பிள்ளை, நான் சொல்கிறதை கொஞ்சம் கேள். முடியாது. முடியாதா? முடியாது. 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 பூபாலன்: ஆ, ஏன் அப்படி ஆச்சரியப்படுகிறாய்? என் பெயர் உமக்கு எப்படி தெரிந்தது? தெரியும். விளக்கமாக சொல்லுங்கள். முடியாது. முடியாதா? ஆமாம், முடியாது. முடியவே முடியாது. பழிக்கு பழியா? இல்லை. பிறகு அன்புக்கு அன்பு. என்ன அன்புக்கு அன்பா? முன்னொரு சமயம் என்னை தமிழ் படம் ஒன்றில் நடிக்க சொன்னாங்க. அங்கே இப்படித்தான் அழகான தமிழ் வார்த்தைகள் பேசினாங்க. நீங்க அந்த கும்பலை சேர்ந்தவர் இல்லையா? பிறகு அன்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி தெரியும்? ஏன் தான் தெரிய போகிறது? தம்பி, கொள்ளை கூட்ட தலைவனுக்கு அன்பை பற்றி என்ன தெரியும் என்றுதானே நீ சந்தேகப்படுகிறாய்? நியாயம் இருக்கிறது. உன் எண்ணத்தில் தமிழ் ரத்தம் துடிக்கிறது. உன் கேள்வியில் நெஞ்சு இருக்கிறது. உன் கண்ணீரில் போதும். நிறுத்துங்கள். வேண்டாம். நீங்கள் பாடம் பண்ணி வைத்திருப்பதையெல்லாம் பேச்சாக ஒப்பியுங்கள். ஆனால் என்னை இங்கிருந்து விடுதலை செய்து அனுப்பிவிட மாத்திரம் தடை போட்டு விடாதீங்க. இந்த குருட்டு இருட்டிலா நீ வெளியேற போகிறாய் தம்பி? என்னுடைய அருமை நாய்க்குட்டி மூன்றாம் தவணையாக என்னை விட்டு பிரிந்த போதே என் கண்கள் குருடாயிடுச்சு. உலகம் இருட்டாகி போச்சு. பயங்கரமான இந்த குகை எனக்கு ஒரு பொருட்டல்ல. பூபாலன், உன் அழுகையை நிறுத்த சொல்லி இந்த மூன்று நாட்களாக கெஞ்சினேன். இந்த வேண்டுகோளுக்கா இவ்வளவு வியாக்கானம்? இதோ பார், முதலாவதாக நீ உன் கண்ணீர் வெள்ளத்துக்கு அணைபோட்டாக வேண்டும். இரண்டாவதாக நீ சிரிக்க வேண்டும் என்றான் அந்த மனிதன். அவனுடைய விரல்கள் பூபாலனின் கண்ணத்தில் இழைத்திருந்த கண்ணீர் முத்துக்களை வருடி விளக்கிவிட்டன. பூபாலன் திமிரிக் கொண்டு விலகினான். தன்னை மறந்த நிலையில் விற்றென்று பாய்ந்து ஓடினான். எங்கு பார்த்தாலும் பாறை சுவர்கள் நந்தியாக வழிமறித்து நின்றன. ஆத்திரம் தாழவில்லை, வெறி தாழவில்லை. அழுகை மூண்டது, வேதனை மூண்டது. ஐயோ, என் நாய்க்குட்டி என்று கதறியவாறாக பாறையில் படார் படார் என்ற தலையை மோதி கொண்டான். இரத்தம் ஊற்றெடுத்து மயங்கி கீழே சாக போனான் பூபாலன். அப்போது ஐயோ பூபாலா என்ற குரல் முன்னோடி சென்றது. அடுத்த ஒரு சிறுமி பாய்ந்து சென்றாள். தரையில் விழுந்திருந்தவனை தாங்கி பிடித்து கொண்டு மெதுவாக கீழே அமர்த்தினார். சிறுமியின் அன்பு மடியில் சிறுவன் தலை நினைவை கொள்ளை கொடுத்து விட்டு கிடந்தான். ஒரு நாளிகை பொழுது கழிந்திருக்கும். பூபாலன் கண்களை துடைத்துக் கொண்டான். கண் மலர்கள் விரிந்தன. வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான். கை நீட்டும் தொலைவில் கிடந்த ஒரு பழைய காகித கிளிசலை அவசர அவசரமாக எடுத்தான். அவனுடைய கைகள் நடுங்கின. வாய்விட்டு படித்தான். பூபாலா, பயப்படாதே. இன்றிரவு சர்க்கஸ் கூடாரத்தின் வெளிவாசலிலே உனக்காக காருடன் காத்திருக்கிறேன். உன்னுடைய அருமை நாய்க்குட்டியோடு நல்ல சமயம் பார்த்து தப்பி வந்துவிடு. இப்படிக்கு உன் அன்புள்ள தங்கை பூங்கோதை. பூபாலன் அந்த துண்டு தாளை கசக்கி வீசி எறிந்தான். கண்ணீர் கரை உடைந்து பொங்கியது. மறுபடியும் தரையில் தலையை படார் படார் என்று மோதிக்கொண்டான். உறைந்திருந்த இரத்த கோடுகளில் செந்நிறம் பாய்ந்தோடி கொண்டிருந்தது. பூங்கோதை, தங்கச்சி, உன் அன்புக்கு ஈடே இல்லை. எனக்காக என்ன அந்த பாவி பய சர்க்கஸ்காரன் கிட்ட இருந்து விடுவிக்கிறதுக்காக நீ எவ்வளோ பாடுபட்டியோ, கடைசியா எல்லாம் வீணாகி போச்சே. புலிவாயிலிருந்து தப்பிச்சு சிங்க வாயில வந்து அகப்பட்டுக்கிட்டேனே. தெய்வமே, என்னை பெற்றவங்க தான் அடியோடு மறந்து விட்டாங்க. நீ கூடவா இப்படி மறந்துடணும்? அறியாத வயசு, சின்ன பையன், எனக்காக இத்தனை பெரிய சோதனை. சிறுவன் பூபாலன் வாய்விட்டு புலம்பினான். சித்தம் தடுமாறியவனை போன்று அப்படி பிதற்றினான். அண்ணா, வெட்டிப்பாயும் மின்னல் அம்மாதிரி திரும்பி பார்த்தான் அவன். அன்பின் அழைப்பு, பாசத்தின் குரல், எங்கிருந்து, யார் இதயத்திலிருந்து வெட்டிப்பாகிறது? அண்ணாச்சி, ஆ, பூங்கோதையா, என் அருமை தங்கச்சி பூங்கோதையா, நீ எப்படி இங்கே அகப்பட்டுக்கிட்டு? கொள்ளை கூட்டத்துக்கு பலியாகும் தலைவிதி என்னோடு மட்டும் தப்பலையா? உனக்கு கூடவா இந்த தலையெழுத்து? நான் சாவதை பற்றி அக்கறைப்படல, அச்சப்படல. ஆனா உன்னை காப்பாற்றி உயிர் தப்பிக்க செய்யறதுல என் உயிர் போனா அதைத்தான் பெரும்பாக்கியமா நினைப்பேன். இது படைத்தவன் பேரில் இடுற ஆன தங்கச்சி என்று வீறு கொண்டு ஆவேசத்துடன் முழங்காலானான் சிறுவன். அதே கணம் ஹா ஹா ஹா, யார், நீயா சிரிக்கிறாய்? பிஞ்சு குழந்தைகளை தஞ்சமடைய செஞ்சுட்டு உன்னுடைய வெற்றியை நினைச்சா அப்படி அட்டகாசமான சிரிப்பு சிரிக்கிற? இல்லை, பச்சை ரத்தத்தை குடிக்க போகிறோமே என்ற போதை வேயிலே நீ அப்படி எக்களமிட்டு சிரிக்கிறாயா? ஆனா ஆண்டவன் உன்னை கண்டு பரிகாசம் சிரிக்கிறத மட்டும் நீ மறந்துடாத என்று ஆத்திரத்தில் பேசினான் பூபாலன். அப்பொழுது ஒரு அதிசயம்.
என்ன ஆச்சரியம், கொள்ளை கூட்ட தலைவனுக்கு கூட கண்ணீர் வருமா? அவனுக்கு கூட இதயம் என்ற ஒன்றை மறக்காமல் கொல்லாமல் பிரம்மா படைத்திருக்கிறானா? தம்பி, இதோ இந்த கடுதாசியை பார், உன்னால் எழுதப்பட்டதுதான். இது பற்றி உனக்கு நினைவிருக்கிறதா? நீ சர்க்கஸ் கூடாரத்துல இருந்து தப்ப போகிற துப்பு பூங்கோதைக்கு தெரிஞ்சது. பூங்கோத தக்க ஏற்பாடுகளோடு வெளிவாசல காத்துக்கிட்டு இருந்துச்சு. நீ பார் விளையாடின கையோடு நாய்க்குட்டியோட குதிச்சு இல்லையா? அப்போது துப்பாக்கி வெடிச்ச டுமீன் சத்தம் கேட்டுச்சு. நீ தாவி பாஞ்ச கார் என்னுடையது, மெய்தான் கொள்ளை கூட்ட தலைவனுடையது. நான் தான் உன்னையும் பூங்கோதையும் காப்பாற்றி கார்ல வச்சு கொண்டு புறப்பட்டு போனேன். அப்போது திரும்பவும் சர்க்கஸ் தலைவன் நம்ம எல்லாரையும் பேர்லயும் குறி வச்சு சுட்டுட்டான். உன்னையும் பூங்கோதையும் காப்பாற்ற வேணும் என்ற பதட்டத்துல உன் நாய்க்குட்டிய பற்றி கவனிக்க முடியல. அது எங்கே போச்சோ தெரியவும் இல்ல. தம்பி, கண் சிமிட்டுற நேரம் தாமதிச்சிருந்தா கூட நாமெல்லாம் குண்டோட கைலாசம் போயிருப்போம். கடவுள் புண்ணியத்துல நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். தம்பி பயப்படாத, உன்னையும் பூங்கோதையும் என் குழந்தை போல காப்பாத்துறேன், ஏன் சொல்ல நம்பு என்று கெஞ்சினான் கொள்ளைக்காரன். முடியாது, நீ என்னை கொள், நான் கவலைப்படல. ஆனா என் தங்கச்சிய உன்னால ஒண்ணு செய்ய முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. தங்கச்சி வா புறப்படுவோம் என்று சொல்லி பூங்கோதையின் கைகளை பிடித்து கொண்டான். எதிரே குறுக்கிட்டு நின்ற அந்த கொள்ளைக்காரனை விலக்கிவிட்டு நடந்தான் பூபாலன். தம்பி, தங்கச்சி, கொள்ளை கூட்ட தலைவன் அவர்கள் இருவரையும் வழிமறித்தான். சீ, போ என்று ஆத்திரம் பொங்க கூறினான் பூபாலன். அதே சடுதியில் அருகில் கிடந்த ஒரு கலியை எடுத்து அவன் மீது வீசினான் பூபாலன். கல்வனின் மண்டையில் ரத்தம் பீரிட்டது. அப்பா என்ற குரல் வானை முட்டியது. மறுகணம் பூங்கோதை அந்த கொள்ளை கூட்ட தலைவன் அருகே சென்று விம்மினான். யார் இவன்? இந்த கொள்ளைக்காரனா பூங்கோதையின் தந்தை? அப்பா, போதும் இந்த நாடகம். தம்பி, ஏன்? இதோ பார். ஆ, நீங்களா? என் பூங்கோதையின் அப்பாவேதான். ஏன் இந்த கொள்ளைக்காரன் வேஷம்? உன்னை காப்பாற்றத்தான். இல்லை, ஏமாற்ற. ஆமா, அண்ணா மூணு நாளைக்கு முன்னால அப்பாவுக்கு ஷூட்டிங் இருந்துச்சு. பட முதலாளி அப்பாவுக்கு இந்த கொள்ளைக்காரன் வேஷம் தந்திருந்தாங்க. அதே வேஷத்தோட தான் உன்னை காப்பாற்ற வந்தாங்க. ரகசியம் வெளியே தெரிஞ்சிட கூடாதல்லவா? மூணு நாளா கெஞ்சுறாங்க அப்பா. நீ மனசு மாறவே இல்ல, என்ன அப்படி பாக்குற? ஆமா, நான் இப்போது இருக்கும் இடம் ஸ்டூடியோவே தான். நீ முன்பு நடிக்க பழகிக்கிட்டியே, அதே இடம்தான். படப்பிடிப்புக்காக வேண்டி திருடர்கள் குகையாக கட்டப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அண்ணா, என் சொல்ல அப்பா என் சொல்லையும் அப்பாவின் சொல்லையும் இனியாச்சும் கேளு. ரொம்பவும் ஜாக்கிரதையா நீ இருக்கணும். இல்லாம போனா அந்த பாவி சர்க்கஸ்கார திரும்பவும் உன்னை பிடிச்சுக்கிட்டு போயிடுவான் என்றாள் பூங்கோதை. ஆகட்டும் பூங்கோதை, ஆனா என் அருமை நாய்க்குட்டி என்று விம்மினான் பூபாலன். கடவுள் கட்டாயம் அதை காப்பாற்றுவார் என்று ஆறுதல் சொன்னாள் பூங்கோதை. பூபாலன் வானத்தில் பறந்தான். அப்போது அவன் கண்ணில் பட்டது ஒரு செய்தித்தாள். மறுவினாடி அவன் ஐயோ என்று அலறியவாறு மூச்சரித்து கீழே விழுந்தான். செய்தி, சுகுமார் சர்க்கஸ் கம்பெனியில் பார் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் பூபாலன் இப்படியோ தப்பித்து விட்டதை அறிந்து சுகுமார் அவனை துப்பாக்கியால் சுட்டான். பூபாலன் தப்பித்து விட்டான், ஆனால் பாவம், அவனுடைய நாய்க்குட்டி துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி விட்டது. பூபாலன் நன்றாக சிரித்து நாட்கள் 12 ஆகிவிட்டன. பூங்கோதையும் வாய்விட்டு சிரித்து 12 நாட்கள் ஆகிவிட்டன. பூபாலன், அண்ணாச்சி எதையோ பறி கொடுத்தார் போல சதா உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்னதான் ஆக போகிறது? தங்கச்சி, தன் அருமை நாய்க்குட்டியை பறி கொடுத்தவன் பின்ன எப்படி இருக்க முடியும்? என் நாய்க்குட்டி காணாம போச்சு, அப்பவே என் நிம்மதியும் காணாம போச்சு. இப்போ என்னுடைய நாய்க்குட்டி செத்து போயிட்டதா பத்திரிகையில வேற தாக்கல் வந்திருக்கு. பூங்கோத, நீ மட்டும் இல்லன்னா நான் என் நாய்க்குட்டிய தேடி யமலோகம் போயிருப்பேன். பெற்றவங்க அன்புன்னா அது என்னன்னு நான் கேட்க வேண்டிய நிலையில இருக்கேன். ஆனா உன் அன்பை பற்றி, என் பேர்ல நீ கொண்டிருக்கிற அந்த பாசத்தை பற்றி நான் மணிக்கணக்கில் பேசுவேன். ஆனா ஒண்ணு மேல இருக்கிறதாக சொல்றாங்களே, அந்த ஆண்டவன் நம்ம ரெண்டு பேர் அன்பையும் அறிஞ்சிக்காம இருந்தாரோ, நாம் பிழைச்சோமோ, பூத கண்ணாடி வச்சு இந்த ரகசியத்தை புரிஞ்சுகிட்டாரோ, அப்புறம் நமக்கு சோதனை காட்டாவர் மூளை துரிதமா வேலை செய்ய ஆரம்பமாகிடும். கழுக்கென்று சிரித்தாள் பூங்கோதை. முத்து பற்கள் பிஞ்சுதடுகளுக்கு அழகு சேர்த்தன. அண்ணா, நீ இப்படி பேசுறத கூட திரைமறைவா தான் வைத்துக் கொள்ள வேணும். முன்னே உன்னை படத்துல நடிக்க எங்க அப்பா வலை போட்டாங்க. அப்புறம் உன்னை சர்க்கஸ்ல விளையாட செய்ய ஒரு பாவி சதி செஞ்சான். இப்போ நீ அழகாக பேசுற துப்பு வெளியில தெருவுல பரவுனா பிரசங்கம் செய்யறதுக்கு உன்னை யாராச்சும் ஏரோப்ளேன்ல தூக்கிட்டு பறந்து போயிட போறாங்க. உஷார், கபர்தார், நீ கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். தங்கச்சி, நீ பேச தொடங்கிட்டா என் காதுல தேன் வந்து பாயுது, அப்புறம் நான் அடைய சந்தோஷத்துல திரும்பவும் மயக்க வந்துட போகுது என்று பதிலுக்கு சொல்லிவிட்டு பலமாக சிரித்தான் பூபாலன்.
அண்ணா இன்னும் கொஞ்சம் சிரி அண்ணா, சிரிச்சுக்கிட்டே இரு அண்ணா. இந்த மாதிரி சிரிப்பை கண்டு எத்தனை யுகமாச்சு தங்கச்சி. பூபாலன் மேற்கொண்டு பேச முடியவில்லை. கண்களில் பொங்கி வந்த கண்ணீர் வாய்க்குள்ளிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை தடுத்து விட்டது. அப்போது தம்பி என்ற இரட்டை குரல் ஒன்றாக ஒலித்தது. பூபாலன் திரும்பினான். அங்கே அவனுடைய தாய் தந்தையர் நின்றார்கள். அவன் தலையை திருப்பி கொண்டான். நம்ம மாரியம்மன் கிருபைதான். அப்பா மேல நீ கோபப்படாத தம்பி. அந்த சர்க்கஸ்கார ஐயா தான் உன் அப்பாவுக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. உன்னை பெரிய சர்க்கஸ்காரனா ஆக்கிப்படுறதாவும் சொன்னாங்க. ஆனா இப்படியெல்லாம் இல்லாததும் பொல்லாததும் நடக்கும்னு நாங்க என்னத்த கண்டோம். நாம இனி நம்ம பிறந்த இடத்துக்கே தங்கி வெள்ளாம விளைச்சல பாத்துக்கிட்டு இருப்போம். போதும் பட்டணத்து வாழ்வு என்று சொல்லி கண்ணீர் பெருக்கினாள் பூபாலன் அன்னை. ஆமா தம்பி என்று சொல்லி தன் மகனின் முகத்தை அன்போடு வருடினார் முருகேசன். திக்கு திசை எதுவும் புரியவில்லை பூபாலனுக்கு. அருகே நின்று தன்னை அன்பு பொங்க பார்த்து கொண்டிருந்த சிறுமி பூங்கோதையை நோக்கினான் பூபாலன். தங்கச்சி நான் இப்போ எங்கே இருக்கிறேன்? எல்லாரும் உங்க பிறந்த ஊர்ல தான் இருக்கோம், பட்டணத்துல இல்ல. அண்ணா உனக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றுதான் இங்கே பூவை மாநகருக்கு உன்னை காரல கொண்டாந்தோம். இத்தகைய இத்தனை நாளாத்தான் உனக்கு சுயநினைவே வரலையே. இனியாச்சு நடந்த கதையெல்லாம் மறந்துடு. மத்தியானத்துக்கு இந்த ஊர்ல மாரியம்மன் தேர் திருநாள் நடக்குதான். அத படம் பிடிக்க போறாங்க. என் அப்பா சினிமா கம்பெனிக்காரங்க கூட வந்திருக்காங்க. இளைஞர் சங்கத்துல தங்கி இருக்காங்க. நீயும் நானும் கூட கொஞ்ச நேரம் நடிக்க வேணுமா வசந்த பைரவி சினிமாவுக்காக? அதோ அப்பா கார்ல இருந்து இறங்குறாங்களே என்றாள் பூங்கோதை. சிரிப்பு வெள்ளத்தில் அன்பின் அலைகள் ஆர்ப்பரித்தன. தீப்பொறி தோன்றி மறைந்தது. பூபாலன் சிலை போல் அப்படியே மயக்க நிலையில் நின்று விட்டான். பூபாலா மறுபடியும் உன் கண்ணில கண்ணீர் இருக்குதே, நீ அழுதா நானும் அழுவேன். நீ அழாத அண்ணா. பூங்கோதை நம்மளோட என் நாய்க்குட்டியும் நடிக்க வேணும்னு ஆசை வச்சிருந்தேன், அது நிறைவேறலேன்னுதான் வருத்தமா இருக்கு என்று சொல்லிவிட்டு விம்மினான் அவன். அதே சமயம் பூபாலன் இதோ பார் ஒரு நாய்க்குட்டி என்று கூப்பிட்டு அவனிடம் ஒரு அழகிய நாய்க்குட்டியை கொடுத்தார் பூங்கோதையின் தந்தை. ஓஹோ இது எனக்கு வேண்டவே வேண்டாம். என் நாய்க்குட்டி இல்ல, இது ஒரு தரம் நான் பட்ட பாடு, அனுபவிச்ச வேதனையெல்லாம் போதும் என்று சொல்லி புலம்பினான் அவன். மத்தியானம். பூங்கோதை என்று அழைத்தான் பூபாலன். பிறகு உள்ளே எட்டி பார்த்தான். பெண்கள் நாலைந்து பேர் சிறுமி பூங்கோதையை சுற்றி நின்று கொண்டு பாட்டு பாடி கொண்டிருந்தார்கள். ஆஹா எவ்வளவு அற்புதமான காட்சியுடன் இனிமையான பாடல். குங்குமத்தின் பொற்றுதனை நெற்றியிலிட்டு குல சுடாரம் கோதைக்கு வாழு வாழி பாடுவோம். எங்கள் குளக்குடியின் பூத்த பூங்கோதை, எல்லோரும் அன்பு செய்யும் நல்ல பூங்கோதை, மங்களம் பிறந்த தினம் போற்றி மகிழ்வோம். மலரின் தலை தூவி இறை பதம் பணிவோம். தங்கத்தை பொடி செய்து கோலமிடுவோம். தந்தத்தை வந்தவருக்கு சீர் வழங்குவோம். பூபாலா புறப்படு, இன்றைக்கு ஷூட்டிங் இருக்கு. பூவை மாநகர் மாரியம்மன் தேர் திருநாளை படம் பிடிக்க வேணும். நீயும் கோதையும் அற்புதமாக நடிச்சிடணும் என்றார் கோதையின் தந்தை. டைரக்டர் பரசுராம். ஓ ஒரு குரல் மட்டுமல்ல, இரட்டை குரல். கோயிலின் எதிர்ப்புறத்தில் இருந்த பங்களாவின் படப்பிடிப்புக்குரிய வேலைகள் நடைபெற்றன. தேர் ஊர்வலம் படமாக்கப்பட்டது. பிறந்த நாள் வைபவ வாழ்த்து பாட்டை சற்று முன் பூபாலன் கேட்டு மெய்மறக்கவில்லையா? அதே பாட்டை திரும்பவும் பாடினார்கள். பூங்கோதை சிரித்த வண்ணம் நின்றாள். அப்போது பூபாலன் மகிழ்ச்சி பொங்க ஒரு அழகிய வைர சங்கிலியை யாரும் எதிர்பாராத சமயத்தில் பூங்கோதையிடம் நீட்டினான். அண்ணா கோதை, இது என்னுடைய பரிசு. உன் பிறந்த நாளுக்கு இந்த ஏழையின் அன்பு பரிசு என்றான் பூபாலன். பூங்கோதை மகிழ்ச்சியுடன் அதை வாங்கி அணிந்து கொண்டாள். நானும் உனக்கு ஒரு பரிசு தர வேண்டுமா? இதோ என்று சொல்லி தன் கழுத்திலிருந்து அந்த புதிய வைரச்சங்கிலியை கலற்றி அவன் கழுத்தில் போட்டாள் பூங்கோதை. பிறகு இருவரும் சிரித்து மகிழ்ந்து கை கோர்த்து நடமாடினார்கள். கட ஓகே டேக். டைரக்டரின் குரல் மாறி மாறி ஒலித்தது. படம் பிடிக்கப்பட்டது. அடுத்த இரண்டாவது வினாடி ஹா என்று கத்தினான் பூபாலன். கீழே கிடந்த கத்தி ஒன்றை எடுத்து எதிரே வீசினான். ஹா என்ற எதிர்குரல் கேட்டது. எதிரே அந்த குரலுக்குரிய உருவம் நின்றது. ஐயோ சர்க்கஸ்காரன் சுகுமாரன். சில வினாடிகள் தேய்ந்தன. தம்பி பூபாலன், உன்னை கைது செய்திருக்கிறோம். இதோ நீ கழுத்தில் போட்டுக் கொண்டிருக்கும் இந்த வைரச்சங்கிலி திருட்டு சொத்து. இதோ பார் சர்க்கஸ் சுகுமார் என்ற எழுத்துக்கள் இந்த சங்கிலியின் டாலரில் மின்னுகின்றன. சர்க்கஸ்காரன் சுகுமாருடையதாம் இந்த சங்கிலி. அதோடு நீ அவரை கத்தியால் குத்த எத்தனை குற்றம் வேறே? புறப்படு தம்பி. அறந்தாங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சட்டம் சிரித்தது, சிரித்து கொண்டே இருந்தது. அறந்தாங்கி போலீஸ் ஸ்டேஷனில் என்றுமில்லாத கூட்டம். அடுத்த கட்டடத்தில் உள்ள மாஜிஸ்திரேட் கோர்ட்டினுள்ளும் ஜனங்கள் கூடி நின்றனர். பெரியவர் ஒருவர் சொன்னார், பாவம் பூபாலன், நல்ல பையனாச்சே. பிறந்த மண்ணிலேயே பூவை மாநகரிலேயே முருகேசன் தங்க நினைச்சிருந்தான். போதாத காலம், அப்ப மனச
ஒடிய செய்ய மகனுக்கு அறியாத பிள்ளைக்கு இப்படி ஜெயிலும் விலங்கும் வந்து விடிஞ்சிருக்குது. படம் பிடிக்க பட்டணத்துக்காரங்க வந்த அதிசயத்தையே நம்ம நாடு நகரம் கதை கதையா பேசுது. அதுக்குள்ள சட்டத்தின் அதிசயமான இந்த கதையையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சர்க்கஸ்காரனோட வைர சங்கிலிய இந்த சின்ன பையன் திருடியாச்சான். அதுக்காக அவனுக்கு திருட்டு பட்டம் கட்டின கையோடு விலங்கையும் கைக்கு மாட்டிட்டாங்களே பாவி. பட்டணத்து போக்கிரின்னா சரியாத்தான் இருக்கிறான். ஆண்டவன் வட்ட வழி அரசாங்கத்தின் நியாயம் எப்படி இருக்குது இருக்க போகுதோ, படைச்சவன் நீதி எப்படி தீர்ப்பு சொல்ல போகுதோ, வர வர உலகம் உருப்படாம போகுது. இல்லையானா இந்த புயல் அடிச்சு ஊர் உலகத்தை இப்படி திமிலோகப்படுத்தி இருக்குமா? காலை 11:00 அரசாங்க சேவகன் கூப்பாடு போட்டான். கூடியிருந்தவனின் கவனம் ஒன்று கூடியது. சிறுவன் பூபாலன் கைதி கூண்டில் விளங்கும் கையுமாக கண்ணீரும் கம்பளுமாக நின்றான். அருகே போலீஸ் ஜவான்கள் 2 பேர் பாதுகாப்பிற்காக நின்றார்கள். ஒரு ஓரத்தில் பூங்கோதையின் தந்தை டைரக்டர் பரசுராம், பூங்கோதை, சர்க்கஸ்காரன் சுகுமார், பூபாலனின் அப்பா முருகேசன் ஆகியோர் நின்றார்கள். நாற்காலியில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் சிந்தனை கோடுகள் கிளிக்கப்பட்டிருந்தன. அவருடைய கையில் அந்த வைர சங்கிலியும் கத்தியும் மின்னிக் கொண்டிருந்தன. பட்டணத்துக்கு இந்த வழக்கை மாற்ற முயன்ற டைரக்டர் தோற்றார். பட்டணத்துக்கு இந்த விசாரணையை மாற்ற தேவையில்லை என்று வாதாடிய சர்க்கஸ்காரன் வெற்றி பெற்றான். விசாரணை நடந்தது. இருதரப்பு வக்கீல்களும் வாத பிரதிவாதிகளும் முடித்து கொண்டார்கள். மாஜிஸ்திரேட்டின் கவனம் தன் மேஜை மீதிருந்த தாளில் ஓடியிருந்தது. எழுத்துக்களில் ஈடுபட்டிருந்தது. பூபாலன் வாக்குமூலம் அது. என் பெயர் பூபாலன். என் பிறந்த ஊர் அறந்தாங்கியில் இருக்கும் பூவை மாநகரம் என்பது. என் அப்பா பிழைப்பு காரணமாக சென்னை பட்டணத்துக்கு போனார். அப்பாவுக்கு இந்த சர்க்கஸ்கார முதலாளி சுகுமாரன் சிபாரிசு பண்ணி வேலை அமர்த்தினார். நான் சினிமா படத்தில் நடிக்க ஆசைப்பட்டதை இவர் எப்படியோ அறிந்து தன்னுடைய சர்க்கஸ் கம்பெனியில் என்னை சேர்த்துவிட துடியாய் துடித்தார். எனக்கு இது சுட்டோடும் பிடிக்கவில்லை. ஒரு நாள் என்னை தந்திரமாக தன்னுடைய இருப்பிடத்துக்கு கூட்டி சென்றார். வேறு ஏதோ ஒரு நாய்க்குட்டியை காட்டி அதுதான் காணாமல் போன என்னுடைய நாய்க்குட்டி என்று பொய் சொல்லி என்னை ஏமாற்ற பார்த்தார். கடைசியில் என்னுடைய அந்த நாய்க்குட்டியும் கிடைத்தது. ஆகவே அவருடைய மகள் அல்லி என்ற சிறு பெண்ணின் அன்பு நிறைந்த நிர்பந்தத்தின் பேரில் நான் அங்கு தங்கினேன். எனக்கு என்னவோ சர்க்கஸ் விளையாட்டு வெறுப்பாய் இருந்தது. ஆனால் நான் சர்க்கஸில் விளையாட ஆரம்பித்ததிலிருந்துதான் அவருக்கு நிறைய வசூலானது. ஒரு நாள் இந்த சர்க்கஸ்காரனை ஏமாற்றிவிட்டு ஓடிவிட முன்கூட்டியே நான் திட்டங்களை போட்டிருந்தேன். நானும் என் அருமை நாய்க்குட்டியும் பார் விளையாடி கொண்டிருக்கையில் காம்பவுண்ட் சுவர் அருகில் தயாராக நின்ற என் உயிர் தோழி அன்பு சகோதரி பூங்கோதையின் காரில் குதிக்க போன சமயம் என் ரகசியத்தை எப்படியோ துப்பறிந்து இவன் என்னை குறிபார்த்து சுட்டான். நான் தப்பித்துக் கொண்டேன். நான் மட்டுமே காரில் தொப்பென்று விழுந்தேன். என் நாய்க்குட்டி கை தவறி விட்டதை அப்புறம்தான் அறிந்து கொண்டேன். என் நாய்க்குட்டி இறந்து விட்டதாக அடுத்த நாள் பேப்பரில் படித்தேன். அதிலிருந்து எனக்கு மூளை குழம்பி விட்டது. கடைசியில் என் மனதில் அமைதியாக பட்டணத்தை விட்டு பூவை மாநகருக்கு வந்தேன். என் பெற்றோரின் பேரில் நான் கொண்டிருந்த ஆத்திரத்தையும் அவர்கள் மாற்றிவிட்டார்கள். சென்ற வாரம் ஷூட்டிங் தேர் திருவிழாவில் நானும் பூங்கோதையும் நடித்தோம். கோதையின் பிறந்தநாள் பரிசாக ஏதாவது கொடுக்க வேண்டுமென்று எண்ணியவாறு நடந்து முன் சென்ற போது வழியில் ஒரு புத்தம் புதிய வைரச்சங்கிலி கிடக்கவே சடக்கின்றதை எடுத்து சமயோஜிதமாக என் அன்பு சகோதரிக்கு பரிசளித்து விட்டேன். அவளோ அதை கலற்றி எனக்குத்தான் பரிசாக திருப்பி போட்டு விட்டார். சிறிது நேரம் சென்றதும் என்னை நோக்கி ஒரு கத்தி வருவதை கண்டு விலகிக் கொண்டேன். குறி தவறிய கத்தி சிறிது தூரம் தள்ளி விழுந்தது. எதிரே பார்த்தேன். இந்த சர்க்கஸ்காரன் என் முன் நின்றிருந்தான். என் மீது அவனுக்கு இருந்த பல நாள் கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் வஞ்சம் தீர்த்துக் கொண்டான். இந்த இச்சதி செய்திருக்கிறான் என்று தோன்றியது. உடனே அவன் என் மீது குறிவைத்து வீசிய அதே கத்தியை பதிலுக்கு நான் குறிவைத்து அவரை நோக்கி வீசினேன். அடுத்த நிமிஷம் போலீஸ்காரன் என்னை கைது செய்தார்கள். இந்த வைர சங்கிலியை பற்றிய விவரம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் நிரபராதி. சுகுமார் சொல்வது பொய். அவருடைய வைர சங்கிலியை நான் வேலை பார்த்த போதே திருடி வந்து விட்டதாக பழி சுமத்துவது அபாண்டமான பொய். நான் நிரபராதி. கடவுள் சாட்சியாக நான் சொல்வது பூராவும் உண்மை. மாஜிஸ்திரேட் சைகை காட்டினார். எஸ் ஐ எழுந்து சென்றார். எஸ்ஐ எழுந்து சென்றார். கத்தியும் வைர சங்கிலியும் இப்பொழுது அவரது மேஜையில் கிடந்தன. மாஜிஸ்திரேட் அவை இரண்டையும் புரட்டி பார்த்தார். சுகுமார் என்ற அழகான எழுத்துக்கள் அவை இரண்டிலும் மின்னின. அடுத்த 3rd நாள் தீர்ப்பு சொல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. 3rd நாள் கூடியிருந்த அனைவரின் பார்வையும் ஒருமுகமாக மாஜிஸ்திரேட்டையும் நோக்கியது. அப்பகுதிக்கு அவர்தானே நீதியின் காவலர். பூபாலன் பழைய கைதி கோலத்துடன் கிளிக்கூண்டில் நின்றான். டைரக்டர்
பூங்கோதை, பூபாலனின் தகப்பன் முருகேசன் முதலியோர் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்ட வண்ணம் நின்றார்கள். இந்த துயர காட்சிகளைக் கண்டு அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு மனிதரால் தான் சிரிக்க முடிந்தது. ஆம், அவர்தான் சர்க்கஸ் கம்பெனியின் சொந்தக்காரரான சுகுமார். நீதி பேசியது. சிறுவன் பூபாலனை விடுதலை செய்கிறேன். தன் மீது குறிவைத்து வீசப்பட்ட சுகுமாரனின் கத்தியை கொண்டுதான் எதிரியை தாக்கியிருக்கிறான் சிறுவன். எதிரியின் பெயர் கத்தி கத்தியில் இருப்பதே இதற்கு சாட்சியாம். அடுத்ததாக இந்த பையன் களவாடி விட்டதாக சொல்லப்படும் இந்த வைர சங்கிலி சர்க்கஸ் சுகுமாருடையதென்று இவரே சொல்லுகிறார். அதற்கு அத்தாட்சியாக இவர் பெயரே இதிலும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாவம், இந்த வைர சங்கிலி போலி நகை. இதில் வைரமும் இல்லை, தங்கமும் இல்லை. யானை தன் தலையில் மண்ணை கொட்டி கொண்டு விட்டது. பொய்யாகன கேஸ் கொடுத்து இந்த சுகுமார் மீது மானநஷ்ட வழக்கு தொடரப்பட வேண்டும். பாவம், இவரையும் மன்னிக்கிறேன். இனியும் இந்த சுகுமாரன் திருந்தவே இல்லை என்றால் மறுபடியும் கம்பி எண்ணாமல் இவர் தப்பவே முடியாது. சிறுவன் பூபாலனை இப்போதே விடுதலை செய்கிறேன். அடுத்த மின்வெட்டும் இடைவெளியில் மற்றொரு எதிர்பார்க்காத சம்பவம் நடந்தது. அவசரத்தில் தந்தி ஒன்று வந்தது. மாஜிஸ்திரேட் உத்தரவு போட்டார். எஸ்ஐ, அந்த சர்க்கஸ்காரன் சுகுமாரை உடனே கைது செய்யுங்கள். பூவகை மாநகரில் எங்கு பார்த்தாலும் ஆனந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு காரணம், அவ்வூர் ஆரம்ப பள்ளி உயர்த்தர ஆரம்ப பள்ளியாக அன்றுதான் உயர்த்தப்பட்டது. அந்த கிராமத்தில் அன்றைக்கு தான் புதிதாக தபால் ஆபீஸ் திறக்கப்பட்டது. பிறகு சந்தோஷத்துக்கு கேட்க வேண்டுமா என்ன? புது உலகிலே சஞ்சரிப்பதாக அப்போது பூபாலனுக்கு தோன்றியது. போன வாரம் இதே நேரத்துக்கு அறந்தாங்கி ஜெயிலிலே அடைபட்டு கிடந்தேன். ஆண்டவன் புண்ணியத்துல தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. நல்லவங்க ஒரு நாளும் கெடுவதில்லைன்னு தமிழ் வாத்தியார் அடிக்கடி பாடம் படிச்சு கொடுப்பாங்க. அது நூற்றுக்கு நூறு நிஜம்தான். அந்த சர்க்கஸ்காரன் பலே ஆள்தான். நெஞ்சில்லாத இரக்கமில்லாத அந்த பாவிக்கு நெஞ்சுள்ள இரக்கமுள்ள அள்ளி மகளா பிறந்திருக்கு. நத்த வயித்துல முத்து பறக்கிற கதைதான். ஆனா தங்கச்சி பூங்கோதையேதான். அது உடம்பெல்லாம் அன்பு, செய்கையெல்லாம் அன்புதான். அது மாதிரிதான் அதோட அப்பாவும். நான் ஏல விட்டு பையன், அதுவோ பணக்கார விட்டு பொண்ணு. மழையும் மடுவும் சடுகுடு விளையாடுற கதை தான். ஆண்டவன் பலே கில்லாடிதான். படைப்பின் புதிர் ரொம்ப அதிசயம். அதை காட்டிலும் அதிசயம் வாழ்க்கையின் புதிர். வயதிற்கு அப்பாற்பட்ட வரப்பு கோட்டில் நின்று அவனது எண்ணங்கள் ஓடின சுவரில் மாட்டிக்கொண்டிருந்த கண்ணாடியின் முகத்தை பார்த்து கொண்டான். புது சட்டை நிஜார் மாற்றினான். வாரிவிடப்பட்ட கிராப்பில் ஒரே ஒரு மயிரிலை அவன் நெற்றியோடு மணல் வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்தது. சிரித்து கொண்டே ஓடினான். அவனை முந்திக் கொண்டு ஏப்பம் ஓட்டமாக ஓடியது. 6 இட்லி, 2 தோசை, 1.5 டம்ளர் அசல் காப்பி என்றால் காசா லேசா? சிறுவன் பூபாலன் கீழத்தெருவிலிருந்து ஓடி வந்தான். தம்பி, உன்னை விடுதலை பண்ணிட்டாங்களாமே, நல்ல வேலை தம்பி என்றார் காந்திஜி நூல் நிலைய காரிய தரசி சோமசுந்தர ஆசாரி. அடே மிஸ்டர் பூபாலா, உன் பெயர் ஞாபகம் வந்ததும் உடனே எனக்கு நம் ஊர் எழுத்தாளர் ஒருவரின் புனை பெயரும் ஞாபகத்துக்கு வந்துவிடும். சாப்பிடப்பா. அடைக்கலம், 2 டீ போடும். அப்படியே உட்காரப்பா. பட்டணத்து வாட அமர்க்களமா விசுதே. ஆமா, நீ மறுபடியும் பட்டணத்துக்கு டேரா தூக்க போறியோ? உங்க அப்பாரு இங்கேதான் வெள்ளாம விளைச்சல பாத்துக்கிட்டு இருக்க போறாராம். செய்தி கிடைச்சதே மெய்யா? அந்த சர்க்கஸ்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே என்று கேள்வி மேல் கேள்வியாக அடுக்கிக் கொண்டே போனார் பாலகிருஷ்ணன். தன் எதிர்கால திட்டம் பற்றிய கேள்விகள் எழுந்த போது பூபாலன் நறுக்கு தரித்த மாதிரி கூறிய பதில் இதுதான். ஆமா, எனக்கு பட்டணம் அறவே பிடிக்கவில்லை. நல்லவங்களுக்கு வரா காத்திருக்கிற ஆபத்துக்கும் கணக்கும் இல்ல, வழக்கும் இல்ல. இதுதான் என் பிறந்த ஊர். இங்கேதான் நான் படிக்க போறேன். அப்பாவோடு நானும் வெள்ளாம செய்ய கூட பழகிக்கிடுவேன். எங்களை போன்ற ஏழை பாலங்களை பற்றி எண்ணி பார்க்கிற பெரிய மனிதர்கள் எம் வார தெய்வங்கள். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நடந்து வந்தால் பூபாலன். வழியில் அவனுடைய நண்பர்கள் மனோரஞ்சிதம், தங்கவேலு, வீரமணி, சிங்காரம், ராஜகண்ணு, துரைராசன், தியாக முதலியோர் குறுக்கிட்டார்கள். பலே, முன்பு நம் ஊர்க்கார எழுத்தாளர் பெயர் திரையிலே வந்தது, இப்போது உன் பூபாலன் படத்திலே சந்திக்க போகிறோம். பூவை மாநகர் இப்போதுதான் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆமா ஆமா, அது போலவே இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் ஒருவருக்குள்ள ஒருவர் வம்படிக்கியாச்சும் கட்சி மனப்பான்மை மறந்தது. ஒற்றுமையாகி பூவை மாநகர் என்ற பெயரிலே கூட்டு குரல் எதிரொலிக்கும் நாள்தான் இந்த ஊருக்கு விடிவு நாளாகும் என்று உணர்ச்சி பெருக்கோடு எடுத்து சொன்னான் பூபாலன். அப்போது அவன் அருகாமையில் ஒரு பெரிய நாய் வாளை குலைத்து கொண்டே வந்து நின்றது.
ஒரு கணம் தொடுத்த கண் வாங்காமல் அந்த நாயை பார்த்து கொண்டிருந்தான் பூபாலன். குபுக்கென்று கண்கள் கலங்கிவிட்டன. அந்த ஒரு நாள் கப்பலோட்டிய தமிழனுக்கு சிரம் வணங்கி கரம் கூப்பி அஞ்சலி செய்து திரும்புகையில் கார் விபத்துக்கு ஆளாகி உயிர் துறந்த தாய் நாய் விட்டு சென்ற அந்த நாய்க்குட்டியை தூக்கி கொண்டு ஓடிய சம்பவத்தை அவன் எப்படி மறப்பான்? வீட்டுக்கு வந்ததும் அந்த நாய்க்குட்டிக்கு உண்டான எதிர்ப்புகளை சமாளித்து அதை தன்னோடு வைத்துக் கொண்டு வளர்க்க திட்டமிட்ட போது அது காணாமல் போன நிகழ்ச்சியை தான் அவனால் மறக்க முடியுமா? இல்லை, காணாமல் போன அவனுடைய அருமை நாய்க்குட்டியை சினிமா ஸ்டுடியோவில் கண்ட கண்கொள்ளா காட்சியை தான் அவன் மறப்பானா? கடைசியில் சர்க்கஸ்காரன் சுகுமாரின் கம்பெனியில் பார் விளையாடினான் அல்லவா? அப்போது முன்கூட்டியே முடிவெடுத்த திட்டத்தின்படி அவன் அந்த நாய்க்குட்டியுடன் தப்பி வாசலுக்கு வெளியே நின்ற பூங்கோதையை காரில் குதிக்க எத்தனம் செய்த போது சர்க்கஸ்காரன் குறிவைத்து சுட்டதை நீங்களே நினைவு வைத்துக் கொண்டிருப்பீர்களே. அப்போது அவன் மட்டுமே தப்பினான். நாய்க்குட்டி சர்க்கஸ் கூடாரத்தில் அகப்பட்டு விட்டதாக எண்ணியிருந்தான். ஆனால் பாவம், அடுத்த நாள் பத்திரிகையில்தான் தப்பிய விவரத்தை பற்றியும் தன்னுடைய நாய் சுகுமாரனால் சுடப்பட்டு மாண்டதை பற்றியும் படித்தபோது அவனுக்கு மூளை குழம்பிவிட்ட துயரம் மிகுந்த நாட்களையும் அவன் மறத்தல் சாத்தியமே இல்லை. என்னோட அருமை நாய்க்குட்டிய பிரிஞ்சு எத்தனை மாசமாயிடுச்சு. அது இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தா பெரிய நாயா ஆயிருக்குமே என்று மனதிற்குள் நினைத்து பார்த்த பூபாலனுக்கு அழுகை வந்துவிட்டது. அப்போது உலகத்து அதிசயங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து கை குலுக்கிக் கொண்டிருந்தன. ஆஹா, பட்டணத்துக்கு புறப்பட்டு சென்ற பூங்கோதையும் அவளுடைய அப்பாவும் டைரக்டர் பரசுராமனும் அல்லவா? உண்மைதானா அள்ளி? அரக்கன் சர்க்கஸ் சுகுமாரின் புதல்வி, என்ன அதிசயம் என்று அவனை கைது செய்து விடுவித்த அந்த எஸ்ஐ அறந்தாங்கி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அவன் முன் நின்று கொண்டிருந்த அத்தனை பேரிலும் பூங்கோதை முன்னாடி வந்தார். பூபாலன் அண்ணாச்சி, நாங்க இந்த ஊரை விட்டு பட்டணத்துக்கு போன ரெண்டு மூணு நாளுக்குள்ள ரொம்ப ரொம்ப அதிசயங்கள் நடந்து விட்டன. சர்க்கஸ்காரன் சுகுமார் கள்ளநோட்டு தயாரிப்பவனா? அவனுடைய அட்டூழியத்தை பொறுக்காம அள்ளியே அவனை காட்டி கொடுக்க இருந்துச்சான். அதுக்குள்ள அவனை காட்டி கொடுத்துட்டு அவன் கிட்டே இருந்த ஒரு நாய்க்குட்டி. இது முதல் அதிசயம். அடுத்த அதிசயம் என்னன்னா, அள்ளி அவனோட வளர்ப்பு பெண்ணா? நீ அங்க வேலைக்கு இருக்கிறப்பவே இதெல்லாம் ரகசியத்தையும் உன்கிட்ட சொல்லதான் துடிச்சுச்சான். சமய வாய்க்கலையா? இப்போது மூன்றாம் அதிசயம் நடக்க போகுது. ரெடி ரெடி, பா பா என்று சொல்லிவிட்டு பூபாலனுக்கு முன்னே வந்து நின்றாள் பூங்கோதை. அவர்கள் முன்னிலையில் இப்போது ஒரு பெரிய நாய் வாளை குளைத்து கொண்டே ஜாம் ஜாம் என்று வந்து நின்றது. காண்பது கனவா நனவா என்றே சிறுவனுக்கு புரியவில்லை. எதிரில் நின்ற அந்த நாயை குனிந்து தொட்டு பார்த்தான். அவனை நெருங்கி அவன் முகத்தை நாக்கால் நக்கியது. அது அன்பு, அன்பு, அன்பு. மறுகணம் அவன் அந்த நாயை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு கூத்தாடினான். இரண்டு கண்களும் 200,000 கண்ணீர் முத்துக்களை சரம் தொடுத்து அவனுடைய நாய்க்கு மாலை போட்டன. தெய்வமே, நீ நிஜமாகவே உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதா இருக்கிற? இல்லையானா என் அருமை நாய் எங்கிட்ட திரும்பவும் கிடைச்சிருக்குமா என்று சொல்லிய வண்ணம் குதித்தான் பூபாலன். பூபாலன் நாய்தான் ரொம்பவும் நன்றியுள்ள பிராணி. அது செத்து விட்டதாக பேப்பரிலே போட்டிருந்த செய்தி கூட அந்த சர்க்கஸ்கார செஞ்ச சூழ்ச்சிதான். இந்த நாய்க்குட்டியின் நன்றி கடனும் ஈடு இல்ல, இணையும் இல்ல. அன்றைக்கு சாவிலிருந்து இதை காப்பாற்றினாய், அந்த நன்றியை இன்னமும் மறக்கல பாரு. சரி, இதோ பார், நாலாவது அதிசயம் என்று கூறிக்கொண்டே ஒரு பத்திரிகை எடுத்து நீட்டினால் டைரக்டர். பூபாலன் ஆவல் பொங்க படித்தான். பிரசித்தி பெற்ற சர்க்கஸ் முதலாளி கைது செய்யப்பட்டார். அவர் வளர்த்த பெண் அள்ளியும் ஒரு பெரிய நாய்க்குட்டியுமே அவரை காட்டி கொடுத்து விட்டன. அவர் பெரியதொரு கள்ளநோட்டு தயாரிப்பாளர் என்ற ரகசியத்தை இந்த நாய்க்குட்டி மூலம்தான் போலீஸ் லஹாவில் அறிந்தார்களாம். இந்த நாய் மவுண்ட் ரோட் போலீஸ் ஸ்டேஷனில் நின்று குறைத்து சில சைகைகளை செய்த பேரில் போலீஸ்காரர்கள் சிலர் அதை பின்தொடரவே அது சர்க்கஸ் கூடாரத்தை அடுத்த பங்களாவின் பாதாள சுரங்கத்துக்கு வழிகாட்டியது. கூடியிருந்த சில பேர் கைது செய்யப்பட்டனர். சுகுமாரன் அப்பொழுது அறந்தாங்கில் இருப்பதை அறிந்து இந்த போலீஸ்காரருக்கு தகவல் அனுப்பி உடனே அவரையும் கைது செய்து விட்டார்கள். சென்னை போலீஸ் இலாக பராமரிக்கும் துப்பறியும் நாய்களுக்கு இருக்கும் சில பண்புகள் இதற்கு இருப்பதால் இதனை தாங்களே வைத்துக் கொள்ள எண்ணி இந்த நாயின் விவரத்தை அறிய முயன்றார்கள். இது பூபாலன் என்ற சிறுவனின் நாய் என்ற செய்தி கிடைத்தது. சிறுவனுக்கு வஞ்சனை செய்தவனை கடைசியில் பழிவாங்கிவிட்ட இந்த நாயின் நன்றி கடனை பற்றி தான் ஊரெல்லாம் ஒரே பேச்சாக இருக்கிறது. ஆம், இந்த நாய்க்குட்டி தான் கோகினூர் என்ற செல்ல பெயரை சூட்டியிருக்கிறார்கள் போலீஸ் இலாகாவில். பூபாலன் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே நின்றான். தம்பி பூபாலன்,
நான்கு அதிசயங்கள் நடந்து முடிந்தன. இப்போது ஐந்தாவது அதிசயம் நடக்கவிருக்கிறது. உன்னுடைய நாய் கோகினூர் சாதித்த நல்ல செயலுக்கு தமிழக அரசில் உன் நாய்க்குட்டிக்கு பரிசாக ஒரு தங்க பதக்கத்தையும் உனக்கு 200 ரூபாய் ரொக்க பரிசையும் எங்கள் மூலம் அனுப்பியிருக்கிறார்கள். கோகினூரை நீ பிரியப்பட்டு சென்னை போலீஸ் இலாகாவுக்கு அனுப்பினால் பெருமையுடன் பெற்றுக் கொள்வதாக செய்தி அறிவிக்கும்படி எழுதியிருக்கிறார்கள். ஆனால் உன் கதையை முழுதும் அறிந்த பிறகு இந்த வேண்டுகோளை உன்னிடம் கூறவே மனம் மறுக்கிற்று. ஆகவே இந்த கோகினூர் உன்னுடனேயே இருக்கட்டும் என்று சொல்லிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் தங்க பதக்கத்தை நாயின் கழுத்தில் மாட்டினார். வாளை குளைத்து சிரித்த கோகினூரை முகத்தோடு முகம் பொருத்தி கொஞ்சினான் பூபாலன். எல்லாருக்கும் என் வணக்கமும் நன்றியும். எனக்கு புது உலக புது வாழ்வு தந்த அன்பு ஜீவன் அருமை கோகினூர். என் உயிருள்ள மட்டும் அதை என்னால் மறக்கவே முடியாது என்று பூபாலன் உணர்ச்சி பொங்கும் குரலில் சொன்னான். பூபாலன் அண்ணாச்சி, எங்க படத்துல இன்னொரு காட்சி எடுக்க வேண்டி இருக்குதான். அதுல நீ, நான், அள்ளி, உன் கோகினூர் எல்லாமே சேர்ந்து நடிச்சிடுவோம். ஓகே சொல்லி தீரணும். நாளைக்கு பட்டணத்துக்கு பயணப்படணும். பூங்கோதை, உன் பேச்சை தட்டி பேச எனக்கு ஏது உரிமை என்றான் பூபாலன். கண்களை சிமிட்டியபடி உடனே எல்லோரும் சேர்ந்து கழுக்கென்று சிரித்தார்கள். ஆமாம், கோகினூரும் சேர்ந்துதான்.